1917 ரஷ்யா அதிகாரப்பூர்வ குடியரசானது. ரஷ்யாவின் வரலாற்றை பொறுத்தவரை கிபி 3 முதல் கிபி 8 வரையிலான காலகட்டத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க குழுவினராக உருவாகிய கிழக்கு ஸ்லேவ் என்னும் பூர்வக்குடி மக்களுடன் தொடங்குகிறது. அதைத் தொடர்ந்து 18 பிற நாடுகளை கைப்பற்றுவதாலும் பிற நிலப்பகுதிகளை தன்னுடன் இணைத்துக் கொண்டதாலும் ரஷ்ய பேரரசாக உருவானது. கடந்த 2 ரஷ்ய பேரரசாகவும் சோவியத் ஒன்றியம் மூலமாகவும் உலகின் வல்லரசுகளில் ஒன்றாக வளர்ந்தது. 1917 ரஷ்ய புரட்சியை தொடர்ந்து உலகின் முதல் அரசியல் சட்ட சோசியலிச நாடாக உருவான 15 குடியரசுகளை உள்ளடக்கிய சோவியத் யூனியனில் பெரிய பகுதியாகவும் முன்னணி உறுப்பாகவும் ரஷ்யா இருந்தது. ஐரோப்பாவின் போலாந்து முதல் வட அமெரிக்காவில் உள்ள அலாஸ்கா வரை பரந்து விரிந்த வரலாற்றில் 3 பெரிய பேரரசான ரஷ்யா அதிகாரப்பூர்வ குடியரசான நாள் இன்று. சர்வதேச கலாச்சார ஒற்றுமை தினம். ஒவ்வொரு நாட்டினரும் பல்வேறு கலாச்சாரம் மற்றும் மொழிகளை கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். நம் இந்தியாவை பொறுத்தவரை பலவிதமான மக்கள், பலவிதமான மொழிகள், பலவிதமான கலாச்சாரங்கள் என பழம்பெருமை மிக்க கலாச்சார பண்புகளால் உலக அளவில் தலை சிறந்தே விளங்கி வருகிறது. உலகம் முழுவதும் செப்டம்பர் 14 அனைத்து நாடுகளிலும் கலாச்சார ஒற்றுமை தினம் அல்லது சர்வதேச கலாச்சார ஒற்றுமை தினம் கொண்டாடப்படுகிறது. நம் நாட்டைப் போலவே மற்ற நாட்டு மக்களும் அவரவர் கலாச்சாரத்தை சிறந்த முறையில் கடைபிடித்து வாழ்ந்து வருகின்றனர். இதை போற்றும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. உலக நாடுகளால் சர்வதேச கலாச்சார ஒற்றுமை தினம் கொண்டாடப்படும் நாள் இன்று.